மருத்துவமனை மெடிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி சார்பாக இன்று நவீன எண்டோஸ்கோபி கருவி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூடிய கேரக்டரைஸ் பண்ணக்கூடிய எண்டோஸ்கோபி தமிழகத்தில் முதல் முறையாக ஜெம் மருத்துவமனை இன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. உணவுக்குழாய் இறைப்பை மற்றும் பெருங்குடல் சார்ந்த ஜீரண மண்டலத்துக்குள்ள அனைத்து நோய்களையுமே நோய்களை கண்டுபிடிப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய மாற்றங்களாகி பிற்காலத்தில் கேன்சர் வரக்கூடிய தன்மையை உள்ளதை கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய எண்டோஸ்கோபி மிகவும் பயன்படக்கூடியது. அந்த வகையில் இது தமிழகத்தில் முதன்மையாக என்று அறிமுகப்படுத்தப்பட்டது உள்ளது. இதன் மூலம் நாம் வரக்கூடிய நோய்களை எல்லாம் முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுனால கேன்சர் டெவலப்மெண்ட்டை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கேரளா, தமிழ், கோயம்புத்தூர், ஈரோடு அண்ட் திருப்பூர் இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி வந்து உணவுக்குழாய் இறைப்பை சம்பந்தமான புற்றுநோய்கள் ஆண்களிடையே மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. பெண்களில் கூட மார்பகத்துக்கு அடுத்த மற்ற உணவுக்குழாய் வரக்கூடிய புற்றுநோய்கள் எல்லாமே பெண்களையும் கூட அதிகமாக பாதிக்கிறது. இந்த வகையில் இதனுடைய கருவி பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். சாதாரணமாக நம்முடைய கண்களில் வந்து ஒரு கேன்சர் எல்லாமே உணவுக்குழாயில் இறப்பையிலும் மலக்குடலில் எதில் வந்தாலுமே மியூக்கோசாங்கிற உள்பகுதியில் தான் வரும். அந்த வரக்கூடியது முதல்ல வந்து செல்கள் ஆரம்பித்து மாத கணக்கில் வருடக்கணக்கில் தான் புற்றுநோயாக மாறக்கூடிய தன்மை இருக்குது. அதனுடைய டிஷ்யூஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால முடியும். இப்போ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான எண்டோஸ்கோப்பினுடைய டேட்டாவிலையும் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொமெண்ட் எண்டோஸ்கோப் ஒருத்தர் பண்ண உடனே அதனுடைய துல்லியமாக ரிப்போர்ட் கொடுக்கும். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் ப்ராப்பராக அவைலபிள் பண்ணுறது மூலம் கிட்டத்தட்ட 100க்கு 100 டயக்னோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதில் மிகவும் அதிகமாக இருக்கும். இப்போ பொதுமக்களிடையே எண்டோஸ்கோப்ன்றாவே கொஞ்சம் பயம் இருக்குது. காரணம் என்னென்னா எண்டோஸ்கோப் முழுது வாந்தி வரும், தொண்டை வலிக்கும் அப்படிங்கிற அந்த காலத்தில் வந்த எண்டோஸ்கோப்பி மாதிரி என்ன நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ எண்டோஸ்கோப்பியில் எல்லாமே வளர்ச்சி வந்து ஃப்ளெக்சிபிள், அதாவது ரொம்ப இதாக இருக்குது. அதனால் இப்போல்லாம் வந்து மக்கள் எல்லாமே கஷ்டமெல்லாம் செய்ய நினைக்கிறாங்க. அதனால அதுக்குன்னு சொல்லி சில மருந்துகள் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணுவோம். அதனால் சிரமம் இருக்காது. ரெண்டாவது, கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணவங்களுக்கு தான் பொதுமக்களுக்கு பயம் இருக்கிறது. வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுனா அவங்க ஜாதகம் பார்க்க போகிற மாதிரி அவர்கள் வந்து ஐயோ நம்ம போய் செக் பண்ணிக்கணும், நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் முன்னாலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் வராதில்லைங்கிறதுக்காகவே பொதுமக்கள், என்னுடைய நம்பிக்கை அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு மிக அதிகமாக வரும். அந்த வகையில் இந்த ஜெம் மருத்துவமனையினுடைய எண்டோஸ்கோபி யூனிட் ஏற்கனவே நாங்கள் வந்து சாதாரண எண்டோஸ்கோப்பிலேயே கிராம கிராமமாக போய் இலவசமாக எண்டோஸ்கோப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்பொழுது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கருவிகளை கொண்டு மொபைல் ஆம்புலன்ஸ் கருவி மூலம் எல்லா கிராம பகுதிகளுமே இப்போ வந்து பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்காக இலவசமாக எண்டோஸ்கோபி செய்து வரப்படும். அதனால் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிரசாதமாக அமையும். விழிப்புணர்வுங்கிறது இது எல்லாத்துக்கிட்டே இருக்குது. படித்தவங்களுக்குமே அந்த பயம் ஒன்று இருக்குதான் செய்யுது. படிக்காதவங்க நோயை பற்றி தெரியாதனால அவங்களும் மருத்துவர்கள் அணுகிறது இல்லை. அதனால் இந்த விழிப்புணர்வுங்கிறது இடத்துக்கு இடம், இப்போ கோயம்புத்தூர், ஈரோடு எல்லாமே முக்கால்வாசி மக்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னோடி திங்கி பண்ணுறவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுங்கிறது இருக்கும். பட் கிராமப்புறம் போனீங்களா அவங்களுக்கு வராது. அதனால் இது வந்து நம்ம மீடியா, என்ஜிஓஸ், கவர்மெண்ட்டு எல்லாருமே நம்ம வந்து மக்களை எடுத்து பேச வேண்டியிருக்கு. அது ஒரு நாளில் நடக்கக்கூடியது இல்லை. இந்த நவீன கருவிகள் மூலம் பொதுமக்களுக்கே ஒரு பயம் போகும். அதனால வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக அதிகமாகும் நம்பிக்கை இருக்கு. அதை நிறைய கேம்ப்பு நம்ம வந்து பருத்து முகாம் போடணும், மக்களே எடுத்து பேசணும். அது இப்போ சோசியல் மீடியாலாம் வந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் நல்லா மக்களை ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதாரண பாப் மக்கள் கூட இன்னைக்கு மொபைல் கையில் இல்லாமல் இல்லை. ஸோ அதனாலும் இது வந்து கண்டிப்பாக முன்பு இருந்ததை விட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இது வந்து தமிழகம் சார்ந்த இந்த ஏரியாவில் நம்ம பண்ணாலும் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே எல்லாருமே பண்ணணும். அது மருத்துவர்களுமே குழு அமைச்சு அங்கங்கே பண்ண வேண்டியது கடமை. அதன் மூலம் தான் பொதுமக்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியுங்கிற நான் என்னுடைய கருத்து.